ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தின உதயம் சேனல். இன்னைக்கு வராகி ஆஷாட நவராத்திரி ஆறாம் நாள். நான் இன்னைக்கு வராகி அம்மனுக்கு பழத்தை பிரசாதமாக வச்சுருக்கேன். இன்னைக்கு நம்ம உத்திரகேசமங்கையில் இருக்கும் ஸ்ரீ வராகி அம்மனை பற்றி பார்ப்போம். கோயில் இருக்குமிடம் உத்திரகேசமங்கை ஸ்ரீ வராகி அம்மன் கோயில். இக்கோயிலில் உள்ள அம்மன் சுயம்புவாக தோன்றியவள். இங்குள்ள அம்மனை மகா காளியாக நினைத்து பூஜை பண்ணிட்டு இருந்து இருக்கிறார்கள். நாளடைவில் தான் நல்லா கவனித்த பிறகு தானே உருவான அந்த சுயம்பு கல்லில் வராகியின் முகம் தெல்ல தெளிவாக தெரிந்து இருக்கிறது. அதன் பிறகுதான் அந்த சுயம்பு அம்மனை வராகியாகவும் பத்ரகாளியை தனி சன்னதி அமைத்தும் பூஜை செய்கின்றனர். இக்கோயிலின் அருகே குளம் போன்ற நீர்நிலை உள்ளது. அங்குள்ள தண்ணீரை எடுத்து வந்து மஞ்சளை அரைத்து நாம் அம்மனுக்கு கொடுத்தால் அந்த மஞ்சளை அம்மனுக்கு சாற்றி அதை கொஞ்சம் பிரசாதமாக நமக்கும் தருவார்கள். இக்கோயிலில் அம்மிக்கல் போடப்பட்டிருக்கிறது. அந்த மஞ்சளை 3 நாள் வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் எல்லா பிணியும் தீருகிறது என்பது நம்பிக்கை. இங்கு திருமணம் நடக்கவும் குழந்தை பேறு கிடைக்கவும் அரச மரத்தில் கயிறு கட்டியும் தொட்டில் கட்டியும் அங்குள்ள அரச மர பிள்ளையாரையும் நாகதேவதையும் கும்பிடுகின்றனர். இந்த கோயிலுக்கு சென்று அனைவரும் வராகி அம்மனின் அருளை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.